நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் சென்னை திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோவிலில் இரண்டு நாட்களுக்கு முன்பு கார்த்திகை தீப விழா கொண்டாடப்பட்டது அந்த சமயத்தில் கோவில் பக்தர்கள் கூட்டம் நிறைந்திருந்தது உமா மகேஸ்வரி என்பவரும் சாமி கும்பிட வந்திருந்தார் அவரை யாரோ திடீரென இடித்து தள்ளிவிட்டு நகர்த்தியுள்ளனர் பிறகுதான் ஹேண்ட்பேக்கில் இருந்த செல்போனை காணவில்லை என்பது அவருக்கு தெரிந்தது உடனடியாக அங்கிருந்த போலீசாரிடம் சொல்லியும் உள்ளார் அதன் அடிப்படையில் போலீசாரும் கண்காணிப்பில் ஈடுபடவும் அப்போதுதான் சிக்கினார் பானு நாற்பது வயது பெண் தான் பானு கல்பாக்கத்தை சேர்ந்தவர் சந்தேகத்தின் பேரில் பெண் போலீசார் இழுத்து பிடித்து நிறுத்தவும் தபதபென செல்போன்கள் இருப்பிலிருந்து கொட்டின முதலில் பானுவின் வயிறு பெரிதாக இருக்கவும் கர்ப்பிணி என்று நினைத்தனர் ஆனால் இடுப்பு பகுதியில் ஒரு பையை வைத்து அதற்குள் திருடிய செல்போன்களை கொண்டு கோயிலுக்குள்ளேயே வலம் வந்துள்ளார் தீப நாளில் இந்த கோயிலில் நல்ல கூட்டம் இருக்கும் பக்தியில் மூழ்கி திகைத்து போது ஈஸியாக திருடி விடலாம் என்று கணக்கு போட்டுதான் திருட வந்தாராம் பானு அப்படி கண்மூடி சாமி கும்பிடுபவர்களை தான் உமா மகேஸ்வரி என்ற பெண் ஹேண்ட் பேக் ஜிப் ஜிப்பை தொடர்ந்து செல்போன் எடுக்கும் வரை உமா மகேஸ்வரி தீவிரமாக சாமியை கும்பிட்டுக்கொண்டே இருந்துள்ளார் அதனால்தான் ஒரு இடி இடித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன் என்றும் அதிர வைத்திருக்கிறார் பானு இந்த திருட்டிலேயே பலகாலம் ஊறி ஊறி திகைத்தவர்தான் பானு நிறைய கேஸ்கள் இவர் மீது உள்ளாம் ஜெயிலுக்கு போவது ஜாமீனில் வருவது பானுவுக்கு சர்வசாதாரணம் என்கிறார்கள் கோவில் என்று இல்லை பஸ்ஸிலும் பானுவின் அட்டகாசம் அதிகம் ஆண்கள் பெண்கள் என்ற போது என்று பேதமே இல்லாமல் திருட்டை அரங்கேறுவார் அதிலும் பஸ்ஸில் ஏறி ஆண்களுக்கு பக்கத்திலேயே உரசி நின்று கொள்வாராம் பானுதான் முதலில் ஆண்களிடம் பேச்சு தந்து அவருடைய கவனத்தை திசை திருப்பி அதற்கு பிறகு பணம் செல்போன் பர்ஸ் ஆட்டையை போடுவாராம் இந்த எந்த பொருள் திடினாலும் அதை கையில் வைத்துக் கொள்வதில்லையாம் உடனே வந்த விலைக்கு விற்றுவிட்டு போய்கொண்டே இருப்பாராம் இப்போதைக்கு பானுவிடம் விசாரணை நடந்து கொண்டு வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி